வணக்கம், இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். மோடிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்பது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய மாநிலங்களிலேயே இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. ரொம்ப குறிப்பாக சத்திரியர்கள் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கக்கூடிய சமூகங்கள், ஒரு 6-7 மாநிலங்களில் அவர்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கணிசமாக இருக்கக்கூடியது இன்றைக்கு பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது என்பதுதான் அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கி ஹரியானா, அதே போல் குஜராத் வரைக்கும் அதனுடைய நீட்சி அப்படிங்கிறது இருக்கிறது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இந்த பக்கம் பீகார் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பழங்குடியினர் மத்தியில் மோடிக்கான பின்னடைவு அப்படிங்கிறது, குறிப்பாக ஹேமந்த் சோரனுடைய கைதுக்கு பிறகு மணிப்பூரில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். எலெக்ஷனே நடத்த முடியாத சூழல், அசாமுக்கு ட்ரெயினை இவங்களே நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய லெவலுக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. மோடிக்கு எதிராக திரும்பும் பெரிய அளவிலான ஓபிசி மற்றும் பழங்குடியினருடைய வாக்குகள், என்ன நடக்கிறது 7 அது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் அப்படிங்கிற விஷயங்களை நாம் விரிவாக இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ்ல பார்க்கலாம். பல்வேறு சமூகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு கடந்த காலத்திலிருந்து தொடர்ந்து எப்போதும் வாக்களிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதில் ரொம்ப குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோ சமூகங்கள், இன்றைக்கி வந்து நம்ம ஓபிசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஓபிசி கேஸ்ட்லேயே பெருமளவுக்கு ஒரு ப்ரப்போர்ஷன் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சில டேட்டாஸ், சில எக்ஸ்பர்ட்ஸ் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா, எந்தெந்த சமூக வாக்குகள் எந்த அளவுக்கு டாக்டிக்கலாக போயிருக்கு அப்படின்னு டேட்டா அனலிட்டிக்ஸில் பார்க்கிறவர்கள் சொல்லக்கூடியது. 2004 கம்பேர் பண்ணும்போது சுமார் 17-20% வரைக்கும் ஓபிசிஸுடைய வாக்குகள் பாஜகவுக்கு பேக்கப்பாக இருந்தது. 2014 47% 19 தாண்டி அடுத்த ஒரு 15 ஆண்டுகளில் 47% ஓபிசி மக்களுடைய வாக்குகள் பாஜகவை போய் சேர்ந்திருக்கிறது. அந்த ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் அப்படிங்கிறது தான் அவர்களை வலுப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் காங்கிரஸுக்கு இருந்த ஒரு ப்ரொபோர்ஷன் வரைக்கும் இருந்த முற்பட்ட சமூகங்கள், அந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸோட வாக்குங்கிறது பாஜக தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்தே அவர்களுக்கு தான். ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய முழு வீச்சில் அது அப்படியே அந்த பேட்டர்ன் ஷிஃப்ட் ஆயிருச்சுங்கிறது நம்ம பார்த்தோம். பழங்குடியின மக்களினுடைய வாக்குகளும் ஒரு காலத்தில் காங்கிரஸினுடைய வாக்கு வங்கியாக இருந்தவர்கள், அவங்களும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஷிஃப்ட்டுங்கிறது பிஜேபி நோக்கி போச்சு. இன்றைக்கு இந்த ரெண்டு ஸ்ட்ராங் பேஸில் தான் ஓட்டை விழுந்திருக்கிறது பாஜகவினுடைய கோட்டையில் அப்படிங்கிறத பார்க்குறோம். த ஒயரில் ஒரு டீட்டெயில்டு பீஸ் வந்திருக்கு, ஆர் த வாரியர்ஸ் ஆர் மார்ஷியல் கிளாஸஸ் டேர்னிங் அகைன்ஸ்ட் மோடி, அதாவது வீரர்களாக அறியப்பட்டவர்கள், சத்திரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அந்த சமூகங்கள் எதிராக திரும்புகிறது அப்படின் பொழுது ஒரு 5 விஷயங்களை பார்க்குறாங்க. ஒன்று ராஜ்புத், ரெண்டாவது சீக்ஸ் சீக்கியர்கள், ஜாட் சமூகம், அதே போல் ஜாட் சமூகம் அங்கே செறிவாக இருக்கக்கூடியது, பில்ஸ், அதே போல் பாசிஸ் அண்ட் தோஸ் அமாங் முஸ்லீம்ஸ் ஆர் ஸ்பிளிட்டிங் ஃப்ரம் த பிஜேபி, பிஜேபியிடமிருந்து இவர்கள் இன்றைக்கு விலகி கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு யார் ராஜபுத்திரர்களுடைய வாக்குகளை, ராஜ்புத்தோட வாக்குகளை கைப்பற்றுவது அப்படின்னு ஒரு பெரிய லெவலுக்கான போட்டி உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய பாஸ்டனில் நடந்துகிட்டு இருக்கிறது. யோகி ஆதித்யநாத் அவரே ஒரு தாகூர் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவருக்கு மோடி மரியாதை கொடுக்கலங்கிறதே தாகூர் சமூகத்திடம் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறதுங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கிறது. சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மாயாவதி அவர்கள் வெளிப்படையாகவே நான் சத்திரியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. பல நீண்ட நாட்களாகவே ஆன்டி தாக்கூர் இமேஜாக இருந்து வந்த விஷயங்களை பிராமின்ஸ்க்கு வந்து மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்தாங்க அவங்க பார்ட்டியில் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருந்த நிலையில் நான் இன்றைக்கு அவங்களுக்கு துணை நிற்கிறேன், அவங்களுடைய சுயமரியாதைக்காக நான் துணை நிற்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் 5 தாக்கூர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எம்பி டிக்கெட்டையும் கூட மாயாவதி தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் பிஎஸ்பி சார்பாக. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரதர்லி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி என்ன பண்ண முடியும், ஏன்னா பாஜகவுக்கு எதிராக வந்துட்டதுனால அகிலேஷ் யாதவ் இந்த பக்கம் சொல்கிறார் அவருடைய சுயமரியாதைக்காக நாம் துணை நிற்க வேண்டும், அந்த போராட்டம் யாருக்கும் எந்த ஒரு சமூகத்தையும் இழிவுபடுத்துவதற்கு அதிகாரம் கிடையாது என்று மோடிக்கு எதிராக இந்த பக்கம் அகிலேஷ் யாதவ் பெரிய அளவுக்கு ஒரு கேல்குலேஷனை வச்சு ராஜ்புத்ஸை தன் பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை செய்கிறார். மாயாவதி இன்னொரு பக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அவர்களுக்கான உடன் நிற்போம் அப்படின்னு ஒரு டிக்ளே
டிக்ளரேஷனே கொடுக்குறாங்க பகுஜன் சமாஜ் அப்படின்னும் பொழுது. அங்கே முடிஞ்ச வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் காலி பண்ணிடணும் பாஜகவை, அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பாயிண்டில் இணையக்கூடியதாக இருக்கக்கூடியது இன்றைக்கு ரஜபுத்திரர்களுடைய கோபம். அதாவது என்ன, இன்றைக்கி முஸ்லீம்ஸ்க்கும் தலித்ஸ்க்கும் அடுத்து மிகப்பெரிய வாக்கு வங்கியாக ராஜ்புத் வெஸ்டர்ன் யூபியில் இருக்கிறாங்க. ஏற்கனவே முஸ்லீம்ஸ் அண்ட் தலித்ஸ் வாக்கு வங்கி அப்படிங்கிறது தான் பெரிய லெவலுக்கு ஒரு காலத்தில் மாயாவதி ஆட்சி அமைத்த காலத்தில் இருந்தது. அதில் ஒரு ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது ஷிஃப்ட் ஆகி அகிலேஷ்க்கு போச்சு. அகிலேஷ் டார்கெட் பண்ணக்கூடியது எப்பயுமே முஸ்லீம்ஸும் நான் யாதவ் ஓபிசிஸை உள்ளே கொண்டு வரணும்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். காங்கிரஸ்க்கு ஒரு காலத்தில் இருந்த தலித்ஸினுடைய வாக்கு வங்கி, இது எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் யூபியை டார்கெட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருமே வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணக்கூடிய இடத்துக்கு வராங்க. காசியாபாத், சஹரன்பூர், மீரட், கைரானா, கௌதம் புத்த நகர், முசாஃபர் நகர், பாக்பத், அலிகார் ஆகிய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓரளவுக்கு பெரிய லெவலில் ஆட்கள் இருந்தாலும் கூட மோடி ஹஸ் ஹார்ட்லி கிவன் எனி டிக்கெட் டு கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த கம்யூனிட்டி, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பாஜக சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு கோபமாக கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது பிஜேபியினுடைய எலெக்ஷன் ஃபார்முலாவில் பெரிய லெவலுக்கு காலி பண்ண போது, இப்போ நம்ம சொன்னதே கூட 4-6-8 தொகுதிகள் வரைக்கும் அங்கே ரஜபுத்திரர்கள் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கான ஆளை நீங்கள் கேண்டிடேட்டாக கூட போடல அப்படிங்கிறது ஒரு மிஸ்கால்குலேஷனாக மாறி இருக்கிறது. அவர்கள் அந்த பக்கம் திரும்பும்போது குஜராத்லேருந்து பீகார் வரைக்கும் பெங்கால் பார்டர் வரைக்கும் மோடியினுடைய 3.0 மிகப்பெரிய தலைவலியாக பிரச்சனையாக மாறப்போகிறது அப்படிங்கிற விஷயங்கள். குஜராத், ராஜஸ்தான், வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷில் தாகூர் தான் மோடியினுடைய அந்த 3வது முறை ஆட்சி கனவை தகர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்ட்டு ரிப்போர்ட்ஸ் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருக்கு. அலகாபாத் ஈஸ்டர்ன் யூபியில் பார்க்கும்போது வெளிப்படையாக ஒரு நான் பிராமின் கேண்டிடேட்டை தான் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம், ஏன்னா பாஜக போட்டிருக்கிறது ஒரு பிராமின் கேண்டிடேட்டு அப்படின்னு வெளிப்படையாகவே அவங்க எடுப்பது அந்த இடத்துல பிஜேபி எதிர்ப்பு என்பதை தாண்டி பிரமினிகள் ஹெஜ் பண்ணி நாங்கள் கொஷின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. ஆனால் அவங்க மட்டும் தனியாக இல்லை, கூடுதலாக சீக்கியர்களும் ஜாட் சமூக மக்களும் இன்றைக்கு களத்துக்கு வந்து பாஜக எதிர்ப்பில் இவர்களோட தோளோடு தோல் நிற்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்களுக்கு ஏற்கனவே பாஜகவோட பலவிதமான பிரச்சனைகள் இருந்து வந்தது ஒரு காரணம். இப்போ நம்ம சீக்கியர்கள் ஜாட் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப்பு, பாஜக என்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 44 வருடங்களாகுது, அவங்களுக்கு தோளோடு தோல் நின்று வந்தது யார் அப்படின்னா கூட்டணி கட்சியாக கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் டிராவல் பண்ணது அகாலிதளம், பஞ்சாபில் இருக்கக்கூடிய அகாலிதளம் கட்சி. இந்த அகாலிதளம் கடைசியாக எப்போ மோடியை எதிர்த்து பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தது அப்படின்னா இந்த 3 வேளாண் சட்டங்கள், 3 விவசாய சட்டங்களை கொண்டு வந்த போது தான். அதை எதிர்த்து அன்றைக்கு மினிஸ்டராக இருந்த அந்த பெண்மணி ராஜினாமா பண்ணுறாங்க, கூட்டணி விட்டு அகாலிதளம் வெளியே வருகிறது. இப்படி வந்த பிறகு இன்றைக்கி வரைக்கும் அவங்க பெரிய லெவலுக்கு மோடியை கண்டிக்கல. ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு முன்னாடி மோடி இஸ்லாமியர்கள் குறித்து வெறுப்பு பேச்சு பேசினார் இல்லையா, கொச்சையாக இன்னும் சொல்லப்போனால் அவதூறுங்கிறத தாண்டி ஆபாசமாக அவர் பேசிய பேச்சுக்கு எதிராக அவர்கள் கண்டித்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாங்க. அது ப்ரெஸ் மீட்டில் சொன்ன தான் அவங்க இன்னைக்கு முஸ்லீம்ஸை பேசுகிறாங்கன்னு நம்ம சந்தோஷப்படக்கூடாது, அடுத்தது அவங்க நம்மகிட்ட தான் வருவாங்க, சீக்கியர்களைத்தான் எதிரியாக்க வருவார்கள் என்று 35-38 ஆண்டுகள் பாஜகவோடு எல்லாத்துலேயும் ஒன்னா ட்ராவல் பண்ண அகாலிதளம் பேசுகிறது. நடுவில் சின்ன சின்ன முரண்கள் வந்திருக்கலாம், பட் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அந்த குரல் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. இப்போ நம்ம சீக்கியர்களுக்கு பார்க்குறோம் அப்படின்னா பஞ்சாபில் தொடங்கி யூபியில் வரக்கிலிருந்து அதே போல் நேபாள் பார்டர் அங்கங்கே சில கான்சன்ட்ரேட்டட் பேக்கேஜாக இருக்கிறார்கள். இக்கனாமிக்கலி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல சீக்ஸ் இருக்கிறாங்க. அதே போல் அவங்க பெரும்பாலும் அக்ரேரியனாக விவசாயிகளாக இருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம். பஞ்சாபுக்கு வெளியிலும் அவர்களுடைய வாக்கு வங்கிங்கிறது இருக்கிறத நம்மளால் உணர முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் கனடா போன்ற நாடுகள் வரைக்கும் அவங்களுடைய இடங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோடி 1.0 வரும்பொழுது சீக் பார்ட்டிஸோட குறைஞ்சபட்சம் சில அலையன்சஸ் இருந்தது. அந்த காலத்தில் அவங்களுக்கு அகாலிதளம் இருந்தது. சீக்ஸ்க்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கடந்த காலத்தில் இந்திரா காந்தி காலத்தில் இல்லை அதற்கு பிறகு நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளுக்கெல்லாம் நாங்கள் முடிவு காண்போம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அவங்க அந்த காலத்தில் கொடுத்துருந்தாங்க. மோடி சில ஜஸ்டிஸை கொண்டு வந்துருவாருங்கிற மாதிரியாக பேசப்பட்டதானால் இந்தியன் ஃபார்மர் மூமெண்ட் வரும்போது சீக்கியர்களாகவும் விவசாயிகளாகவும் இருந்தவர்களை காலிஸ்தானிகள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் பாஜகவினர் குறைஞ்சபட்ச நேர்மை கூட இல்லாமல் வெளிப்படையாக பேசியது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் லக்கிம்பூர் கேரி போராடிய விவசாயிகளின் மீது
மத்திய அமைச்சராக அமித்ஷாவுக்கு இணையமைச்சராக இருக்கக்கூடிய அகிலேஷ் மிஸ்ரா நினைக்கிறேன், அவருடைய மகன் அஜய்குமார் மிஸ்ரா காரை விட்டு ஏற்றி கொண்டதை நம்ம பார்த்தோம். அந்த அஜய் தேனி அஜய்ங்கிறது அவருக்கு திரும்ப டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எந்த லெவலுக்கு ஏற்றுக்க முடியும்? அன்று கொலை செய்யப்பட்டதற்கு எதிராக அங்கே பெருமளவுக்கு பிரச்சனை விடுத்தா அவருக்கு மீண்டும் ஒரு முறை எம்பி சீட்டுக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு இது சீக்கியர்களை பெருமளவிற்கு மோடியிடமிருந்து மோடிக்கு எதிரானதாக திருப்பியது அப்படிங்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து இந்துத்துவ ஐடியாலஜியின் மூலமாக இவங்க போலரைசேஷனை ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க எல்லாரும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க. அதில் தான் சீக்கியர்கள் அந்த இடத்துக்கு நகர்கிறார்கள். வாகா பார்டர்லேருந்து லக்கிம்பூர் கேரியிலிருந்து இது எல்லாமே மோடிக்கு எதிராக அவர்களை இன்றைக்கு திருப்பி இருக்கிறது. பஞ்சாபினுடைய சுச்சுவேஷன் ஷிரோன்மணி அகாலிதள் பிஜேபி அப்படிங்கிற விஷயங்களை உடைச்சிக்கிட்டு இன்னைக்கு கூட்டணியும் உடைத்து வந்து நிற்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், பஞ்சாபில் ஒரு பஞ்சாபை தாண்டி இந்த பக்கம் மேற்கு வங்கத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. மேற்கு வங்கத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் பாஜகவினுடைய சுவேந்து அதிகாரி அவர்கள் அங்கே அவர் தான் லீடர் ஆஃப் பொசிஷனாக இருக்கிறார். அவர் வெளிப்படையாக அங்கே ஒரு சந்தேஷ் கல்லி தொடர்பான விஷயங்களில் ஒரு போராட்டம் பண்ணும்பொழுது அங்கே பாதுகாப்பு பணியிலிருந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அவர் டர்பன் கட்டிகிட்டு இருக்கிறார். அவரை போய் நீங்களாம் யார் நீங்கள் தெரியாதா, காலிஸ்தானி தானே என்று அவர் பேசியதாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அது தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. டியூட்டியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரை பார்த்து மத ரீதியாக நீங்கள் நாட்டை பிரிக்கணும் நினைக்கிறவங்க தானே என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இது பெரிய லெவலுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இதுவும் கூட இன்றைக்கு பாஜகவுக்கு எதிராக அந்த டேபிள் ஸ்டாண்ட் அப்படிங்கிற இடத்தை நோக்கி வந்திருக்கிறது. மற்றும் ஒரு சமூகமாக நம்ம பார்க்கக்கூடியது ஜாட் சமூகம். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் பெரிய அளவுக்கு மோடியினுடைய சப்போர்ட்டராக இருந்தார்கள். 2016 அவங்க ரிசர்வேஷன்ஸ்க்காக நகர்றாங்க. அதுக்கான விஷயங்கள்லாம் போகும்போது அவர்களுக்கு அது மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறதும், அவர்களுடைய அந்த இடஒதுக்கீட்டு போராட்டம் அது தொடர்பான விஷயங்களை வன்முறை ஏவி அன்றைக்கு அடக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் பெரிய லெவலுக்கு அவங்களுக்கு ஒரு மாறுகிறது. குறிப்பாக பாஜக ஜாட் சமூகமும் கூட ஒரு பெரிய எக்ஸ்டென்ட்டுக்கு அக்ரேரியனாக இருப்பார்கள். நாங்கள் உங்களுடைய விவசாயத்தை அந்த வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம்னு சொன்னதை நம்பினாங்க. அதே போல் சுகர் கேன் ப்ரைஸஸை நாங்கள் உறுதி பண்ணுறோம், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பல பொய்களை சொல்லி மோடி எங்களை ஏமாற்றியிருக்கிறார் என்று இன்றைக்கு பொய்களை பட்டியலிடக்கூடிய இடத்துல ஜாட் சமூக மக்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹரியானாவுடைய ஜாட் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மனோகர் லால் கட்டார் அவரை வந்து ரிமூவ் பண்ண அப்படிங்கிறதையே அவங்க வேறு விதமாக பார்க்கிறார்கள். பிஜேபியும் ஜேஜேபியும் பவருக்கு வராங்க. அதாவது அங்கே கூட்டணி கட்சி ஆட்சி தான் அமைஞ்சது மனோகர்லால் கட்டாருக்கு. கூட்டணி கட்சி அமைச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா எக்ஸ்பெக்டட் ஜாட் அஸ் அ லீடர் ஆஃப் த ஹவுஸ் பட் மோடி கவர்மெண்ட் டிசைட் டு இன்ஸ்டால் த நான் ஜாட் பஞ்சாபி கட்டார் அஸ் சீஃப் மினிஸ்டர். திஸ் கிரியேட்டட் சோஷியல் டென்ஷன் வித் இன் த கம்யூனிட்டி. ஹரியானாவில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது மனோகர்லால் கட்டாரை ஏன் உட்கார வைத்தார்கள்? ஏன்னா அவர் வந்து மிக வயதானவர், மூத்தவர், மூத்த தலைவர். ஆனாலும் கூட ஒரு புதிய முகமாக அந்த ஜாட் சமூகத்தில் இன்னொருத்தர் கொடுப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் அவர் சீஃப் மினிஸ்டராக அவருடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி அங்கே போய் அவரை பாராட்டி பேசினாப்புல அதுக்கு பிறகு தான் அவருடைய பதவி போச்சு. பிரதமர் மோடி சொன்னார், நாங்களாம் அந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒன்றா பயணிக்கிறோம், இந்த ஹரியானாவினுடைய வீதிகளில் கிராமங்களில் அப்போ பழைய பைக் இருக்கும், பைக்கில் அவர் என்னை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிக்கிட்டே போவார், இந்த ஊரை பற்றியெல்லாம் எடுத்து சொன்னார்னு அந்த காலத்தில் மோடியோட ஃப்ரெண்டுனா பார்த்துக்குங்க. ஏன்னா இவர்கள் ஆட்சியுமே கூட ஜேஜேபியினுடைய இதில் தான் வரும்போது. ஆனால் ஒரு பஞ்சாபி சேர்ந்த கட்டாரை கொண்டு வந்து பஞ்சாபி ஆர்ஜென்ட் இருக்கக்கூடியவரை ஹரியானாவில் சீஃப் மினிஸ்டர் ஆக்குனதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக அன்னைக்கு பார்க்கப்பட்டது. முசாஃபர் நகர் வயலன்ஸ் 2013 பிறகு பல விஷயங்களில் பிரச்சனையாக உண்டு பண்ணி அதில் ஹிந்து முஸ்லீம் சங்கடரை கொண்டு வந்தாலும் கூட அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு ஜாட் சமூக மக்கள் ரெண்டு தரப்பிலுமே நீங்கள் மத ரீதியாக இதை கொண்டு போய் உடைமைகள் இழந்து எல்லாம் பாதிக்கப்பட்டது நாங்களாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதே போல் மற்ற ரெண்டு சமூகங்கள் அதாவது சத்திரியர்கள்னு சொல்லக்கூடிய சமூகங்கள் பில்ஸ் அதே போல் பாசிஸ் இவங்களும் கூட ஹிந்துத்துவ அஜெண்டாவை விட நாம் வந்து நமக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை என்பதை இன்றைக்கு எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். பில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராணா பிரதாப் அவர்களுக்கு பிறகு அவர் வந்து முகல்ஸ் எதிர்த்தார் அப்படிங்கிறத கிளைம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறவங்க. இவங்க வந்து ராஜஸ்தான்லேயே ரொம்ப
ப்ரொபோர்ஷன் எங்கெங்கே அதிகமாக இருக்காங்கன்னா பன்ஸ்வாரா, உதய்பூர், துங்கார்பூர் அப்படிங்கிற இடங்களில் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இவங்களும் சங் பரிவாருக்கு எதிராக ஒரு விஷயத்தை, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆதிவாசி பரிவார் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்குது. இதற்கு எதிராக ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி இருக்கும் பொழுது, இப்போ கிட்டத்தட்ட மல்லிகாயத்துகள் போன்றவர்கள்லாம் சொல்லாங்களே, நாங்கள் தனி மதம், எங்களை ஹிந்துஸ்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற கிளைமை பல சமூகங்கள் அவங்களுக்குரிய சில கோட் ஆஃப் இதனுள்ள இருந்து வாழ்வியலுக்கான தத்துவங்கள் அல்லது அதனுடைய கோடுன்னு சொல்லி அதை வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆதிவாசி ராணா பஞ்சா ஜில் பில் அப்படிங்கிற ஒரு விஷயம், நியூ கல்ச்சுரல் ஐகான் டு ரேலி த கம்யூனிட்டின் அட்டம் டு கவுண்டர் சங் பரிவாஸ் அட்டம் டு ஓவர் டேக் தர் ஹிஸ்ட்ரி, நீங்களும் இந்துக்கள் தான் சொல்வதற்கு எதிராக அவங்க வருவது அப்படிங்கிறது அந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக டேர்ன் பண்ணியிருக்கிறது பாஜகவுக்கு எதிராக. அதே போல் பாசி கம்யூனிட்டி எடுத்துக்கிறோம், பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் லைட்டில் அவங்கள வச்சுருந்தாலும் கூட அவங்களும் வார் போருக்காக அந்த காலகட்டத்தில் நார்தன் இந்தியாவில் 11th-12th century பல விதமான ராஜ்யங்களை ஆண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது. அவங்களை எப்படியாச்சும் கொண்டு வந்து கூட சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது குர்மி கேஸ்ட் குரூப் வந்து இதே மாதிரியான எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. அதே போல் முஸ்லீம் ஸ்கூல்லன்னு பார்க்கும்பொழுது கான்ஸ், பத்தான்ஸ் இவர்களும் கூட மோடிக்கு எதிராக இன்றைக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். 1% ஓட்டு கூட இவங்களுக்கு போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க பெரிய அளவுக்கு உறுதிப்பாட்டோடு இன்றைக்கு தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்பது தான் வடக்கிலிருந்து வரக்கூடிய கள தகவல்களாக இருக்கிறது. இதை நம்ம ரொம்ப பிளைனாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயந்தான், பாஜக ஆட்சிக்கு வந்தது அவங்க வந்து ஹிந்துத்வா, வர்ணாசிரமம் இதெல்லாம் பேசுகிறாங்க. வர்ணாசிரம தர்மத்தின் படி அவங்க பிரிக்கிறாங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு பிராமணர்கள், ரெண்டாவது க்ஷத்திரியர்கள், மூன்றாவது வைஷ்யர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா சத்ரியாசா நடுவில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஆர்எஸ்எஸ் தோன்றிய காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதிகாரத்தை நமக்கு மேலே இருக்கிறதா சொல்லப்படுற பிராமணர்கள் அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். போதா குறைக்கு இடபிள்யூஎஸ்னெல்லாம் ஒன்றத்தை கொண்டு வந்து மோடிஜி அவங்களுக்கு ரொம்ப அரிய வகை ஏழைகள் அப்படின்லாம் சில விளையாடுகளை செஞ்சார். அச்சா மேலே இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கான், நமக்கு கீழே இருக்கிறதா சொல்லப்படுற வைஷ்யர்கள் குறிப்பாக குஜராத்தி பனியாக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பெரிய லெவலுக்கு மோடி ஆட்சியினுடைய இந்த 10 காலத்தில் செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க, பல இடத்த கைப்பற்றிருக்கிறாங்க, அதானியை பற்றி அகில உலகமே பேசுது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுடைய கிளாஸும் வந்து ஒப்பீட்டு அளவில் பெரிய இடத்துல இருக்குது, அவர்களுடைய சமூகம், சமூக அந்தஸ்து, அதிகாரம். நடுவில் இருக்க நம்ம என்ன, தக்காளி தொக்கா, சத்திரியர்களாகிய நமக்கு என்ன இடம், என்ன பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டது என்கிற கேள்வி தான் ரொம்ப பிளைனாக இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இவர்கள் இப்படி டேர்ன் ஆகிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யார் காலி பண்ண போகக்கூடிய வாக்குகளாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மிக நிச்சயமாக அது வந்து ட்ரைபல் மக்கள், அதாவது பழங்குடியின மக்கள் இவர்களுக்கு எதிராக இன்றைக்கு டேர்ன் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸையும் நம்ம பார்க்குறோம். அது குறிப்பாக முர்மு அவர்கள் அவங்கள கொண்டு போய் குடியரசுத் தலைவராக அந்த இடத்துல வச்ச பிறகும் கூட என்ன நடந்து விட்டது, அவர் ஒருவருக்கு அந்த இடம் கிடச்சிது அப்படிங்கிறத பார்க்குறோம். சில செய்திகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது, முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவராக மாறிய பிறகு அவங்க ஊருக்கு கரண்ட்டு கொடுத்தாங்க அல்லது ரோடு போட்டாங்கங்கிற இடத்துல ஏதோ ஒரு செய்தி போச்சு. இதே போல் ஹரியானா பக்கம் நினைக்கிறேன், ஒரு பெண்மணி வீராங்கனை, இந்தியாவுக்காக அவர் காமன்வெல்த் அல்லது ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றுட்டார். அவர் பதக்கம் வென்ற உடனே அவங்க ஊருக்கு ரோடு போட்டு கொடுத்தாங்க, முர்மு அவர்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன கேள்வினா, அந்த ஊர்லேருந்து ஒரு ஆள் ஒலிம்பிக்கில் மெடல் ஜெயிச்சா தான் நீங்கள் ரோடு போட்டு தருவீங்கன்னா, இத்தனை ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் அந்த ஊரும் அந்த கிராமமும் மின்சார வசதி இல்லாமல் இருந்திருக்கிறது என்று சொன்னால், எந்த லெவலுக்கு ஆட்சியாளர்கள் கடந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அத்தனை பேரும் அந்த மாநிலங்களை, இந்த மக்களை வைத்திருக்கிறார்கள்ங்கிற கேள்வி தான் இருக்குது. பழங்குடியினரை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம், கல்வி அத்தனையும் இவர்கள் பிடிக்கியிருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களை பாஜக கையாளக்கூடிய விதம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மணிப்பூரில் உள்ளே போக முடியல, உங்களால் நடத்தின எலெக்ஷனுக்கு ரீஎலெக்ஷன் வச்சா அதிலையும் வன்முறை வெடிக்கிறது, 2 சிஆர்பிஎஃப் வீரர்கள் சுட்டுப்படுகொலை செய்யப்படுகிறார்கள், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வன்முறைகள் போது உள்ளேயே நுழைய முடியல, இன்றைக்கி மறுபடியும் மேலே சமவெளி பகுதியில் இருக்கிறவங்க மலை மேலே இருக்கிறவங்கள போய் அங்கே அடிக்கிறாங்க, தாக்குறாங்க, அங்கேருந்து இங்கே வராங்க, அங்கிருந்து இடப்பெயர்வானவர்கள், இங்கே உள்ளுக்குள்ளே நடந்த கலவரத்தினால இன்றைக்கி வரைக்கும் வீடு அற்றவர்களாக முகாம்களில் லட்சம் பேர் இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன எதிர்காலம்?
காலம், இதை கையாள முடியாத ரட்டை இன்ஜின் ஆட்சி, எதற்கு பாஜகவாலே அங்கே ஒரு தொகுதியில் நாங்கள் போட்டியிடலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எதுக்கு அப்புறம் நீ கட்சி நடத்துறன்னு பாஜக ஆஃபீஸை பாஜகக்காரனே அடித்து உடைக்கலாம். எலெக்ஷனில் நிற்க முடியாது, எம்பி எலெக்ஷன் சீட்டு நம்ம நிற்க மாட்டோம்னா எதுக்கு ஆஃபீஸ்னு அடித்து உடைக்கக்கூடிய இடத்துக்கு இருக்கிறது. அசாமுக்கு போக வேண்டிய ட்ரெயின்களை இவர்கள் ரத்து செய்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் பெரிய விஷயமாக அங்கே கண்ணன்று கொண்டே இருக்கிறது. வெறுமனே வடகிழக்குன்னா வடகிழக்கு மட்டுமல்ல, ஒரு பெரிய லெவலுக்கு இந்த பக்கம் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸுமே கூட ட்ரைபல் பாப்புலேஷன் என்பது கூடுதலாக இருக்கிறது. குறிப்பாக மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் அவங்களுக்கான ப்ரப்போர்ஷன் இருக்கிறது. ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரனுடைய கைது என்பது பெரிய அளவுகளுக்கு ஒரு ஒரு கோபமாக திரும்புவதற்கான வாய்ப்பு என்பது இன்னும் கூடுதலாக இருக்கிறது. அவங்க ஹேமந்த் சோரனுடைய மனைவி கல்பனா சோரன் நினைக்கிறேன், அவங்க பிரச்சாரத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் கெஜ்ரிவாலுடைய இணையர் சுனிதா அகர் கெஜ்ரிவால் அவர்கள் அவங்க வெளியில் வராங்க. ஸோ இப்படியாக அடுத்தடுத்து எல்லோரும் வெளியில் வருவது அப்படிங்கிறது பாஜகவுக்கு அது கூடுதல் நெருக்கடியாக மாறி இருக்கிறது. அடிப்படையில் சத்ரியர்கள் என்று கருதப்படக்கூடிய அந்த சமூகமும் ட்ரைபல் சமூகமும் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக அவர்களுடைய அந்த 400 கனவு அப்படிங்கிறதெல்லாம் உடைப்பதற்கான சக்திகளாக வடக்கில் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது இதனோட முடியாது, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு விரிவடைவதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு ராஜ்நாத் சிங் போய் வேட்புமனு தாக்கல் செய்கிறாரு, 2 முதலமைச்சர்களை கூப்பிட்டு போகிறாரு, ஒரு பக்கம் யோகி ஆதித்யநாத் கூட, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஷ்கர் சிங் தாமி உத்தரகாண்டினுடைய முதலமைச்சர் அவரை கூப்பிட்டு போய் வேட்புமனுவை தாக்கல் பண்ணுறாரு. ஸ்மிருதி இரானி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இவ்வளவும் பண்ணுறாங்க, ராஜ்நாத் சிங் வச்சு தான் அவங்க சமாளிக்க பார்க்குறாங்க. பாருங்கள், நாங்கள் ஒரு சத்திரிய லீடருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஆனால் எங்கே கேள்வி வரும் அப்படின்னா, 2014 இவர் தான் என்டிஏவினுடைய பிரதமர் வேட்பாளர் என்று நரேந்திர மோடியை நாட்டுக்கு அறிமுகம் செய்து டிக்ளேர் பண்ணவர் யாருன்னா ராஜ்நாத் சிங். அந்த ராஜ்நாத் சிங்குக்கு இன்னைக்கு மோடி இருக்கக்கூடிய மேடையில் என்ன மரியாதை, ஒரு மாலையை அவருக்கு போடக்கூடிய இடம் இருக்கிறதா என்பதையும் உற்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. இதை விட பெருசு பாஜக தனக்குத்தானே வைத்து கொண்ட கொல்லி என்பது, இன்னைக்கு பாஜக 400 சீட்டில் நிற்கிது, 160 பேர் வேற கட்சியிலிருந்து வந்தவர்கள். அப்போ உங்கள் கட்சியில் உழைச்சவங்க இவ்வளோ நாளாக இருந்தவங்க, அது காங்கிரஸ்லேருந்து அத்தனை எதிர்கட்சிகளிலிருந்தும் இங்கே வந்து பார்த்தா ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார் யாரு, சுவேந்தர் அதிகாரி. ஒருத்தர் முதலமைச்சராகவே ஆயிட்டார் யாருன்னா ஹிமந்த பிஸ்வா சர்மா. இன்னொரு பக்கம் போனால் இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து அமைச்சர் யார், மத்திய விமானத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தா சிந்தியா. ஸோ இப்படியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது இது அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி நகர இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. ஸோ பாஜகவினுடைய இந்த கணக்குகளை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இது இருக்கிறதா அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் மிக முக்கியமானது. மோடிக்கு எந்த சமூகங்கள் இவ்வளோ நாள் பேக்கப்பாக இருந்ததோ அவர்களே இன்றைக்கு தடையாகி இருக்கிறார்கள் என்பதனுடைய அந்த அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.